ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு 2019 பொது அறிவு பார்ட் 13 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பொது அறிவு வந்து 12 பார்ட் பார்த்துருக்கோம், சயின்ஸில் வந்து ஒரு 4 பார்ட் பார்த்துருக்கோம், அது மாதிரி உளவியில் வந்து ஒரு 6 பார்ட் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத அந்த வீடியோ கடைசியில் இன்ஸ்கிரீனில் கூட கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் 25 கொஸ்டின் இருக்குது, நம்ம பார்ப்போம். மொதல் கொஸ்டின், திருவருப்பா என்ற நூலை எழுதியவர் யார்? மொதல் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, வள்ளலார். ரெண்டாவது கொஸ்டின், சரஸ்வதி நூலகம் உள்ள இடம். ரெண்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி, தஞ்சாவூர். மூணாவது கொஸ்டின், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் டி, 1972. நாலாவது கொஸ்டின், பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது? நாலாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலி சபதம். அஞ்சாவது கொஸ்டின், சகுந்தலாம் என்ற நூலின் ஆசிரியர். அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, காளிதாசர். ஆறாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தமிழர்களின் வரலாற்று பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது? ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, புறநானூறு. ஏழாவது கொஸ்டின், தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, முத்துராமலிங்க தேவர். எட்டாவது கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? எட்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, நாராயண கவி. ஒன்பது கொஸ்டின், கடற்கரையை சுற்றியுள்ள சிற்றூர். ஒன்பதாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ, பாக்கம். பத்தாவது கொஸ்டின், திருவிக்கா பிறந்த மாவட்டம். பத்தாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி, காஞ்சிபுரம். பன்னெண்டாவது கொஸ்டின், திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் அல்லாதது எது? பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி, புலவரேற்று. பதிமூணாவது கொஸ்டின், திருக்குறளில் எத்தனை மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் பி, 101 மொழிகள். பதினாலாவது கொஸ்டின், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லது என்றவர்? பதினாலாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி, கால்டுவெல். பதினஞ்சாவது கொஸ்டின், உலகின் மிக பழமையான கண்டம் எது? பதினஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் சி, ஆப்பிரிக்கா. பதினாறாவது கொஸ்டின், அறவுரை கோவை என அழைக்கப்படுவது எது? பதினாறு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. பதினேழாவது கொஸ்டின் பார்ப்போம், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யார்? பதினேழுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, திருவிக்கா. பதினெட்டாவது கொஸ்டின் பார்ப்போம், ஐரதீஸ்வரர் கோவில் உள்ள இடம். பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் சி, மதுரை. பத்தொன்பது கொஸ்டின், பெரியாருக்கு யுனெஸ்கா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பத்தொன்பதுக்கு வந்து ஆப்ஷன் சி, 1970. இருபதாவது கொஸ்டின், பெர்னாட்ஷன் என்பவர். இருபதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, வடமொழி நாடக ஆசிரியர். இருபத்தொறாவது கொஸ்டின், ஜாதி இரண்டொழி வேறில்லை என பாடியவர் யார்? 21வதுக்கு வந்து ஆப்ஷன் சி, கவிமணி. 22வது கொஸ்டின், நாலடியாரின் பாடல்கள் எண்ணிக்கை. 22க்கு வந்து ஆப்ஷன் சி, 400 பாடல்கள். 23வது கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்?
இருபத்தி மூணுக்கு வந்து ஆப்ஷன் சி உவேசா. இருபத்தி நாலாவது குவஷின், கிரி என்பதன் பொருள். இருபத்தி நாலுக்கு வந்து ஆப்ஷன் சி மலை. இருபத்தஞ்சாவது குவஷின், 15 டிகிரி செல்சியஸ் காற்றின் திசைவேகம் என்ன? 25க்கு வந்து ஆப்ஷன் பி 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்காது, இப்படி தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற வியூவர்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து கரெக்டாக பார்த்து ஆன்சர் புரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.